கதவனமாகவே ஆண்டு பிரசன்னத்தை உணர்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிருபையின் நாட்களை எங்களுக்கு கொடுக்கின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பதை மறந்து போகாதபடிக்கு இந்த தருணங்களை உமக்கென்று பயன்படுத்த உதவி செய்யும். இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக, உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபையை தாரம். இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளே, நர்மையான காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தின் நாட்கள் தான் இந்த லெந்து காலங்கள். ஒருவேளை ஆதி நாட்களிலே இதை சந்தோஷத்தின் காலங்களாக அல்ல, ஒப்பாரியின் காலங்களாக, துக்கத்தை அனுசரிக்கிற காலங்களாக, பாடல்களை பாடி ஒப்பாரி வைத்து அழிகின்ற ஒரு கால சூழ்நிலை காணப்பட்டது. ஆண்டவர் இந்த நாட்கள் நம் கொடுத்திருப்பது நோக்கத்தை சரியானபடி புரிந்திருப்போம் என்றால் இது நமக்கு சந்தோஷத்தின் நாட்கள். நாம் விடுதலை பெறுவதும் மகிழ்ச்சியோடு வாழ்வதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. அவை காலங்களை வகுசைப்படுத்தி சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் திருச்சபை இந்த காலங்களை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு பெரியவர்கள் இதை நிறுத்தி வைத்திருக்கமாக நிறுவி வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சாம்பர் புதனங்களை என்று சொல்கின்ற பொழுது அவருடைய அடிப்படை ஆரம்ப பாரம்பரியங்களை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டின் பக்கத்திலே இது ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. துக்கத்தை வெளிப்படுத்தவும், மனதிற்கு பாரத்தை வெளிப்படுத்தவும், சில காரியங்களுக்காக மிகுந்த வேதனைப்படத்தக்கதாக அந்த நாட்களில் ரிட்டுடுத்தி திக்கான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து சாம்பலை தங்கள் மேலே வாரி போட்டு கொண்டு புலம்பி அழுவார்கள். எதற்கு? துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக. வேதத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த சாம்பல் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றால், மனிதன் சாவுக்குரியவன், மனிதன் அழிவுக்குரியவன், மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் சாம்பலுக்கு சாம்பலாக மாறிவிடுகின்றது. அது அடக்கம் சொல்லணும் இல்லையா, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக, மண்ணுக்கு மண்ணாக போகின்ற வாழ்க்கை. இதுக்கு தான் இத்தனை ஜோடனை பண்றோம். அழிந்து போகின்ற இந்த சரீரமானது சாம்பலுக்கு ஒப்பானது என்பதுக்கு அடையாளமாகத்தான் திருமறை கற்று தருகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் சாவுத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கும், நான் குறைவுள்ள என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த சாம்பல் புதன்கிழமையானது ஒரு அத்தாட்சியாக விளங்குகின்றது. இந்த சாம்பல் புதன்கிழமை திருச்சியின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் புதன்கிழமை இந்த குருத்தோலை ஞாயிற்றுலே பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஓலைகளை எரித்து அதில் வருகின்ற சாம்பலை எடுத்து மக்கள் நெற்றியிலே அணிவார்கள், அவர்கள் பூசிக்கொள்வார்கள். இது இன்றைக்கும் மிகவும் வைராக்கியம் நிறைந்த திருச்சபைகளிலே நடைபெறுகின்ற ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சாம்பலை அவர்கள் தலையிலே நெற்றியிலே அவர்கள் அடையாளமாக இடுவார்கள். என்னுடைய ரகசியம் என்னவென்றால், நீ சாவுக்குரியவன், நீ அழிவுக்குரியவன், மறந்து போகாது என்பதற்கு அடையாளமாக செய்து கொண்டார்கள். இது ஒரு வழக்கமான ஒன்றாக, சடங்காச்சாரம் ஒன்றாக இருந்த போதிலும் கூட அர்த்தம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. சில திருச்சபை இன்றைக்கும் அதை செய்து வருகின்றார்கள். இதை நம்மை நினைவுறுத்துவதற்காக, நீங்கள் யார், எப்பேற்பட்ட நினைவுறுத்துவதற்காக இவ்விதமாக சாம்பல் அந்த மக்களுடைய தலையிலே நெற்றியிலே பூசப்பட்டது. காரணம், நம்முடைய அழிவை அறிந்து ஆண்டவருக்காக வாழும் காலங்களில் வாழ வேண்டும் என்பதற்காக இது பயன்படுத்தப்பட்டது. இது ஆரம்ப நாட்களில் திருச்சபையிலே பின்பாக வழக்கமாக மாறியது, அது உபவாசத்தனமாக மாறியது, அதை அரசாங்க பூர்வமாகவும் அறிவித்தார்கள். இவ்விதமாக 40 நாட்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய பின்னணி நிறைய இருக்கிறது, அதிகமாக நான் உங்கள் சொல்ல விரும்புவதில்லை, நேரடியாக நாம் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த காலங்கள், இந்த லென்டிங்க, இந்த வசந்த காலங்கள், ஆண்டவர் கொடுத்த கிருபையின் காலங்கள், எதற்கு இந்த காலங்கள் எதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை நான் விரைவாக சொல்ல விரும்புகிறேன். லென்ட் இஸ் எ டைம் ஆஃப் ரிஃபைனிங் அவர்செல்ஸ், நம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நல்ல காலங்கள். இந்த காலங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் வைத்து நம்மை ஆராய்ந்து கொள்ளக்கூடிய காலங்கள். ஆகவே எனக்கு பிரியமானே, இந்த அருமையான கிருபையின் காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னை யார் என்று கண்டுகொள்வதற்காக, நான் எப்பேற்பட்ட என்பதை கண்டுகொள்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்கள். ஒருவேளை மற்ற நாட்கள்லாம் இருக்குது, மற்ற நாட்கள் இருந்த போதும் இது பிரத்யேகப்படுத்தப்பட்ட நாட்கள். பிரத்யேகமாய் என் பிள்ளைகள் என் பாதத்தில் அமர்ந்திருந்து
கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் நிமித்தமாக, தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வண்ணமாக, தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்கள். அவை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும். இப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கின்றதோ, அப்பொழுது வேதத்தின் அடிப்படையிலே என் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறேன், நான் எப்பேற்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாட்களை வீணாக நாம் கழித்து விடாதபடி, ஏதோ கடமைக்காக ஆலயத்து காலையிலே 6:30 வர வேண்டும், ஏதோ ஒரு 51 சங்கீதத்தை வாசிக்க வேண்டும், ஆத்ம நேசரி அங்கமுகத்தை என்று வாசிப்பார்கள் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாட்கள் கொடுக்கப்படவில்லை. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்றால், நான் தேவனுடைய சமூகத்திலே செலவிட வேண்டும் என்பதற்காகத்தான். உபவாசம் நல்லதுதான். உபவாசம் என்பது இன்றைக்கு வித்தியாசமான கோணத்தை சொல்கிறது. பெருமையாக பட்டினி போராட்டம் நினைக்கின்றார்கள். அவிதமாக இருந்தால் அது உபவாசம் கிடையாது. ஏதோ ஒரு நாளில் ஆகாரத்தை எடுத்துவிட்டு நான் சும்மா என்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பேன் உபவாசம் கிடையாது. உபவாசம் என்ற வார்த்தைக்கு உபவாசம், உடன் வாசம் பண்ணுவது. யாரோடு வாசம் பண்ணுவது? தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடன் வாசம் பண்ணுவதுதான் உபவாசமாகும். நாம் எவ்வளவுதான் பட்டினி இருந்து நேரத்தை ஒதுக்கினாலும் அது எந்த பயனும் கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரோடு வாசம் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் தேவன் நம்மோடு இடைபடுவதை உணர முடியும். நம்மை வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நாம் சரியானபடி நம்மை புரிந்து கொள்ள முடியும். பின் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோமே, வாசிக்கலாம். ஏசாய 59:2 யாரோ வாசியுங்கள். இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேத வார்த்தைகள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், நம்முடைய அக்கிரமங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நிறைய சமயங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகின்றோம். வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது, அக்கிரமங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி விடுகின்றது. ஒருவேளை நினைக்கலாம், பெரிய பாவம் செய்யவில்லை என்று எண்ணலாம். அக்கிரம சிந்தை, பிறரை குறித்த தீவினையான காரியங்கள், உள்ளத்தில் எழும்பிய அக்கிரமான சிந்தைகளே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற உண்டாக இருக்கின்றது. அவை நான் உட்கார்ந்து பார்க்கின்ற பொழுது எந்த அக்கிரம சிந்தெல்லாம் என்னதை இருந்துச்சு எண்ணி பார்க்க முடியும் இல்லையா? மனுஷர்கள் தான், யாராக இருந்தாலும் சரிதான், மனுஷர்கள் நாம் பலவீனமானவர்கள். சில சமயங்கள் அக்கிர சிந்தை நமக்கு வந்து விடுகின்றது. சில சமயங்கள் கோபத்தினாலே, பொறாமையினாலே, எரிச்சலினாலே அக்கிரம சிந்தை உருவாகி கொண்டே இருக்கும். இதை எப்படி நாம் அழிக்க முடியும்? தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும், அதை அறிக்கையிட முடியும். அதுவரை நாம் செய்ய முடியும். ஆகவே தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்கள்னு சொல்றேன். நக்கிரமங்கள் தேவனுக்கு எனக்கு பிரிவினை உண்டாகக்கூடாது, என் பாவங்கள் உடைய முகத்தை மறைத்து விடக்கூடாது என்றால், நம்முடைய முகமானது தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். தேவனுடைய அருள் பிரகாசமானது நம்மளை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார், நாமும் எதிர்பார்க்க வேண்டும். இதற்கு என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தடையாயிருக்கக்கூடாது. அந்த நாட்களிலே பாவங்களை அறிக்கையிடுவதற்காக அங்குள்ள ஊழியரிடத்திலே வந்தார்கள், போதகரிடத்திலே வந்தார்கள், அறிக்கை செய்தார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிவிடுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறன் எவனோ அவன் தான் வாழ்வு பெற முடியும். இன்னைக்கு அனைத்துங்களும் அறிக்கை செய்யணும். நம்ம பாவ அறிக்கை ஜெபத்தை தான் நம்ம அழகா சொல்கிறோமே, எளிதாக சொல்லிவிடலாம். அது அல்ல, தேவ சமூகத்தில் தற்பரிசோதனை செய்து கொஞ்சம் உட்கார்ந்து பார்ப்போம் இல்லையா? உட்கார்ந்து பார்த்து சார் நமக்கு முடியாதால் எழுதி பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை என்ன அக்கிரம சிந்தையெல்லாம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை என்ன பாவங்கள் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எழுதி பார்ப்போம் என்றால், பார்த்து விட, ஆண்டவரே இந்த பாவங்களெல்லாம் விட முடியல சுவாமி, அந்த அக்கிரம சிந்தை விட முடியலையா, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது அவர் கற்றுக் கொடுப்பார் இல்லையா? இவ்விதமாக நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் இன்னைக்கு தேவ சமூகத்தை ஆராய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறேன் எல்லா விதமான வெளிப்படுத்துவார். நாம் நம்மை அறியாதபடி நாம் அறிக்கை செய்வோம். அது மாத்திரமல்ல, விட்டு விட வேண்டும். அதான் முக்கியமான காரியம். இதை மறந்துடுறோம், இதை விட்டு விடுறோம். இந்த வசனத்தில் எல்லாம் அறிக்கை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் விட்டு விட மறந்து போகின்றோம். விட்டு விடுகின்ற பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதை காண முடியும், தேவனுடைய கிருபை நமக்கு கிடைப்பதை காண முடியும். ஆகவே முதலாவதாக இந்த நாட்களை காண்கின்ற பொழுது லென்ட் இஸ் எ டைம் ஆஃப் ரிஃபைனிங் அவர்செல்வ்ஸ் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூட கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு நல்ல காலங்கள். அவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
ரெண்டாவதாக லென்ட் இஸ் அ டைம் ஆஃப் கிளீனிங், அதை சுத்திகரிக்கின்ற நாட்கள். இன்றைக்கு வீட்டை எவ்விதமாக சுத்திகரிக்கின்றமோ அதை போல் இந்த பாத்திரமானது எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பாத்திரமானது ஒரு நாள் கழுவிச்சுன்னு விட்டுறமாட்டோம், தினம் தினம் கழுவிக்கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த மண் பாத்திரமானது தேவன் நம்மை குறித்து சொல்கின்ற பொழுது மண் பாத்திரங்கள் சொல்கிறார், உடைந்து போய் இந்த மண் பாத்திரங்கள், இந்த மண் பாத்திரங்கள் தினம் தினம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என கருமையானவளே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம் ஆடையை சுத்திகரிக்கிறோம் எதற்காக? நாம் சுத்தமாக இருக்க என்பதற்காக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேவன் விரும்புகின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுது பேச்சில் மாற்றம் இருக்கும், செயலில் மாற்றம் இருக்கும், எல்லா விதத்திலும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் கடந்து போகின்ற பொழுது அவளை கண்டு வணங்கினார்கள். காரணம் என்ன? அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு வாசனை, அவள் இருக்கின்ற ஒரு பெரிய தெய்வீக கலை மக்களை கவர்ந்தெழுத்தது. அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக சுத்தவான்களாக பாதுகாத்து கொண்டார்கள், தங்களை பரிசுத்தராய் காத்து கொண்டார்கள். ஆகவே அவர்களை காண்கின்ற பொழுது தெய்வத்தை காண்பது போன்று உணர்ந்தார்கள். இன்றைக்கு நம்மை காண்கிறவர்கள் தெய்வத்தை காண வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஐயா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் உன்னுடைய இரத்தத்தினாலே சுத்திகரியும் என்று சொல்லி அது சுத்திகரிப்புக்காக நாம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிற சமயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சுத்திகரிப்பின் ரகசியமாக அங்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே தேவ சமூகத்தில் பலவிதமான கலை பயிற்சி நிமித்தமாக, அங்கு யோக பயிற்சி நிமித்தமாக எங்களை சுத்திகரிக்க அனுபவம், அங்கே கிளன்சிங் அவசஸ், நம்மை நாமே சுத்திகரிக்கிற அனுபவத்தை அந்த சமயங்கள் சுட்டி காண்பிக்கின்றது. ஒரு சுத்திகரிக்கப்பட்டால்தான் இவ்விதமான ஒரு தியான நிலை கடந்து போக முடியும், இவ்விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பல நிலைகளில் பார்க்கிறோம். அது இப்போ இன்றைக்கு தேவன் விரும்பின காரியம், எங்கோ சென்று பயிற்சி செய்ய வேண்டாம், என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் போதும் அந்த சுத்திகரிக்க நிலையை நீ உணர்ந்து கொள்ள முடியும். நீ என்னாலே சுத்திகரிக்கப்படுவாய், என் வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுவாய், என் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான, இன்றைக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு சுத்திகரிக்க நம்மை சுத்தம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஏசாயா திகஸ்தின் புஸ்தகம் 16:16 யாராவது வாசியுங்கள். ஏசாயா திகஸ்தின் புஸ்தகம் 16:16 நீங்கள் உங்களை சுத்திகரியுங்கள். எப்படி சுத்திகரிக்கணுமா? தீமையை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யுங்கள். எப்பொழுது சுத்திகரிப்பு ஆரம்பிக்கின்றது? தீமையை செய்வதை விட்டு ஓய்கின்ற பொழுது, நன்மை செய்ய முற்படுகின்ற பொழுது நம்மை சுத்திகரிக்கிற மக்களாக நாம் மாறுகின்றோம். இன்றைக்கு நாம் தீமையை செய்து கொண்டு நாம் நம்மை சுத்திகரிப்பு கொடுக்க முடியாது. நன்மை செய்யாத பட்சத்தில் நான் சுத்திகரிப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அவை உங்களை சுத்திகரியுங்கள். எப்படி? தீமை செய்வதெல்லாம் விட்டு விட்டு நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள். தீமை செய்யலாம் விட்டு ஓய்ந்துடணும், நன்மை செய்ய நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அவ்விதமாய் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிப்பு ஆரம்பமாகின்றது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தின் 19 வாசிக்கின்ற பொழுது நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த சுத்திகரித்த அனுபவமானது எதில் முடிகிறது? நன்மையை பெற்றுக்கொள்ள அனுபவத்திலே முடிகிறது. தேசத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதே முடிகின்றது. அவர் தேவ சமூகத்தின் சுத்திகரிப்பானது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள அது உதவி செய்கிற ஒன்றாக இருக்கின்றது. அவை பிரியமானே, இந்த அருமையான நாட்களை வீணாக்காதபடி தேவ சமூகத்தில் காத்து ஆண்டவரே என்னை அனுதினமும் சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் ஐயா. இந்த வாழ்க்கை உமக்கு முகந்ததாக இருக்க வேண்டும், பிறருக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்கின்ற பொழுது இந்த காலங்கள் நமக்கு பயனுடையதாக இருக்கும். மூன்றாவதாக, லென்ட் இஸ் அ டைம் டு கிவ் அப் சம்திங் தட் வி ஆர் என்ஜாயிங். நாம் சந்தோஷமாக எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, நமக்கு எதெல்லாம் இன்பமானது என்று தெரியதோ அதையெல்லாம் சற்று விலக்கி வைத்து இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த நாட்களில் அநேகர் நினைச்சாங்கன்னா பூ வைக்க மாட்டோம், மாம்சங்கள் சாட மாட்டோம் என்று சொல்லி சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். நல்லதுதான், அது எதற்காக யோசித்துவாங்க இல்லையா? பூ வைக்கணுன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா ஆகுது, எத்தனை ஆகும்? 10 ரூபா சொல்லுமே. இந்த 40 நாட்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த 40 நாள் தொகையையும் நான் வெறுத்து இந்த காணிக்கையை
இந்த உண்டியல போடுறேன், இதை எனது சுய வெறுப்பு காணிக்கும். அப்படிதானே இந்த உண்டியல் மண் உண்டியல் கொடுக்குறோம் இல்லையா? இந்த மண் உண்டியல் எதுக்கு தெரியுமா? அது வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை உடைச்சிடும். இதை நினைவூட்டுகின்றது, நீ மண் மாண்டந்தாயா, நீ இந்த சின்ன ஒரு கலசம் தான், கீழப்பட்ட உடஞ்சி போவ, ஜாக்கிரதையா இருந்துக்கா என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மண் உண்டியல் கொடுத்தாங்க. அந்த நாட்கள் கொடுத்த காரியம் தான், நீ உடஞ்சி போகக்கூடியப்பா பத்திரமாச்சிக்கால். இந்த உடைந்து போகிற பண்பாட்டத்திலே தேவ விலையேறப்பற்ற நற்கந்தமாகி ஆத்மாவை வைத்திருக்கிறாரே. உன் கையில் கொடுக்கப்படுந்த இந்த அருமையான காரியத்தில் உன்னால் ஏந்து விலையேறப்பற்ற காரியத்தை போட மாட்டாயா என்று சொல்லி ஆண்டு கேட்கிறார். இது சுய வெறுப்பினால் உண்டாகக்கூடிய காணிக்கை, நம்முடைய வெறுப்பினால் உண்டாகக்கூடிய காணிக்கை. அதை வெறுப்பாக படைவான், என்னடா அது உண்டியல் உண்டியல் மண் உண்டியல் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, கிடையாது. வெறுப்பில் அல்ல, சுய வெறுப்பு. நான் எனக்கு எதையெல்லாம் ஒதுக்கியதனும் அதில் கிடைக்கின்ற காசுகளை அதில் போட்டு பார்ப்போம் என்றால், நீங்கள் போட்டு பாருங்க, அதில் இருக்க ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம நினைச்சிடும், வெள்ளிக்கிழமை தான் உண்டியல் எங்களுக்கு தேடுவோம், காலையில் தேடுவோம், தட்டி தூசியை தட்டி எடுத்து ஏதாவது போடு, உள்ளே போடு, ஒரு 2 ரூபா 100 ரூபா போடு, அதாவது 50 ரூபா போடு என்று சொல்லி ஆலயத்தில் படைத்து விட்டோம் என்றால், இது வெறுப்பின் காணிக்கை, தேவனுக்கு பிரியமில்லாத காணிக்கை. அதை விட வைக்காமல் விடலாம் இல்லையா, என்னால் தான் படைக்கும் இல்லையா. அதை விட சுய வெறுப்பு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை ஒரு டீ குடித்தா கூட நீங்கள் 6 ரூபா ஆகுது இல்லையா, ஒரு 6 ரூபா. ஒருவேளை நீங்கள் டீயை நான் விட்டு கூட வந்து 40 நாள் டீ குடிக்க மாட்டேன் சொல்லி நீங்கள் தீர்மானித்தீங்கன்னா 6 ரூபாய் இவ்வளோ நினச்சிடலாம், போட்டுடலாம். இது உங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை, உங்களுடைய நாம் படைக்கின்ற அனுபவமானது சுய வெறுப்பின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நான் எதை இன்பமாக எண்ணுகிறேனோ, எனக்கு பிரியமாக என்று எண்ணுகிறேனோ, அதை விட்டு விடுகின்ற போது, அதனால் கிடைக்கின்ற காசுகளை இவ்விதமாய் படைக்கின்ற பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகின்றார். இதன் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற வித்தியா செலவிடப்படுகின்ற காரியங்களும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆகவே எனக்கு பிரியமானே, இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் இன்றைக்கு பிரியமாக இருக்குன்னு யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு உலக பிரகாரமான சிற்றின்பங்கள் நமக்கு பயனுடையதாக நினைத்து கொண்டிருப்போம், அவைகளை விட்டுவிட அழைக்கப்படுகின்றோம். சில சமயங்களில் நமக்கு இருக்கிற தாளந்துகள், சில தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும், இந்த தாளந்துகள் மூலமாக அநேக காரியங்களை சம்பாதித்து விடலாம் என்று எண்ணுகின்றோம். அந்த தாளந்துகளை பயன்படுத்துவது நல்லதான், அதை கட்டுப்படுத்தி ஆண்டவருக்காக நான் இதை செலவிட விரும்புகிறேன் என்று சொல்லி நேரங்களை செலவிட வேண்டும். இவ்விதமாக ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும் இவ்விதமான காரியம் எனக்கு இன்பமானவைகள். இந்த இன்பமானவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள் என்னை வெறுத்து ஒருத்து தேவசமூகத்தில் காத்திருக்க அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்பதனாலே நான் பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். அப்போ இந்த அருமையான காலங்கள் நம்மை வெறுக்கிற காலங்கள், நம்ம வெறுக்கிறேன்னா நம்ம தூரப்படக்கூடிய காலங்களில், நம்ம வேண்டாம் சொல்லக்கூடிய காலங்களில், நம் அனுபவித்து கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த என்ஜாய்மெண்ட், இந்த உலக சிற்றின்பங்கள் ஒதுக்க வேண்டிய ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காக செலவு பண்ணுகின்ற பொழுதையும் அதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சரி எண்ணி பார்ப்போமா, இந்த நாட்கள் எனக்கு எதற்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் சரியானபடி புரிந்து கொள்வோம். முதலாவதாக நான் சொன்னேன், லென்த் இஸ் எ டைம் டு ரிஃபைன் ஆர் ரிசர்ச் அவர்செல்ஃப், நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் கொடுக்கப்பட்ட நாட்கள். ரெண்டாவதாக இட் இஸ் எ டைம் ஆஃப் கிளீனிங் அவர்செல்ஃப், நம்மை நாமே நன்றாவடி சுத்திகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பின் நாட்கள். மூன்றாவதாக லென்த் இஸ் எ டைம் டு கிவ் அப் சம்திங் தட் வி என்ஜாய், நாம் எதையெல்லாம் பெரிய காலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு ஒதுக்கி ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுகின்ற அருமையான காலங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றுங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இந்த வெறுத்தலின் ஒருத்தலின் காலங்கள். ஆகவே இவ்விதமாய் தேவனை பின்பற்றுகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிப்போம், டு சர்வ் அதர்ஸ். ரெண்டாவதாக மற்றவர்கள் நேசிக்க ஆரம்பிப்போம், டு லவ் அதர்ஸ், மற்றவர்கள் நேசிக்க ஆரம்பிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். இவ்விதமான மக்களாகி நாம் மாறுவோம். நாம் இந்த லெந்து கால 40 நாட்கள் துக்க நாட்கள் அல்ல 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 என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது சந்தோஷத்தின் நாட்கள். துக்கமாக இருக்க வேண்டாம், துக்கமாக இருக்க வேண்டாம், இயேசு மரித்தது உண்மை, அது உயிர்த்தது அதை விட மேலான காரியம். ஆகவே இது துக்கத்தின் நாட்கள் அல்ல, மகிழ்ச்சி நாட்கள். இந்த மகிழ்ச்சி நாட்களிலே தேவ சமூகத்தில் காத்திருப்போம், அவரோடு காத்திருக்கிற முகங்கள் பிரகாசமாய் மாறின. மோசையினுடைய முகம் 40 நாட்கள் மலையிலிருந்து வருகின்ற பொழுது கீழே மக்கள் வருகின்ற பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தை காண முடியாதபடி முக்காடு போட்டுக் கொண்டார்கள், என்றால் தேவனோடு உட்கார்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய பிரகாசமை பிரகாசிக்க செய்யும். ஆகவே இந்த நாட்களிலே உபவாசம் என்று சொல்லி முகவாடலாயிராதேயுங்கள், நான் அதிகமாக தேவசமத்தில் செலவிட சொல்லி
நாம் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டாம். தேவனுக்குன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து இதை சந்தோஷத்த நாட்களாக செலவிடுவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை இந்த நாட்களில் தருவாராக. ஆமென்.